ஹாய் ஹலோ வணக்கம் மை டியர் மூவி ஸ்டார் இவா. ஸோ இன்றைக்கி நம்ம மூவி ஸ்டாரில் என்ன ஒரு அப்டேட்லாம் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இன்றைக்கி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்களோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வெளி கணக்கில் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனக்கு பண்ணிச்சிங்க. இன்றைக்கி என்ன அப்டேட் பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரொம்ப நாளுக்கு முன்னாடினே சொல்லலாம், ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக ஸோ ஏதோ ஒன்று வச்சுக்கலாம். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வாடிவாசல் படத்துக்கான அப்டேட் விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா படத்தோட டீம் இருந்து பார்த்தா எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கூட கிடையாது. படம் இருக்கா இல்லையா, அதாவது பார்த்தா ஸ்டூடியோ லைனப் பார்த்தா பெருசாகிட்டே போகுது, ஆனால் அதில் வாடிவாசல் இருக்குன்ற மட்டும் சுயராக சொல்லியிருந்தாங்க சில தகவலும் வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா ஷூட்டிங் டைமில் கூட பார்த்தா சூர்யா வந்து பார்த்தா நம்ம வெற்றிமாறன் மீட் பண்ணி அந்த காலைகளெல்லாம் பார்த்தா நல்லா பழகிற மாதிரியான சில விஷயத்தெல்லாம் பார்த்தா பண்ணிகிட்டு இருக்காரு, ட்ரைனிங் கொடுத்துருக்காருன்ற மாதிரியான சில தகவலாம் வந்துட்டு தான் இருந்துச்சு. இந்த டைமில் பார்த்தா படத்துக்கான அஃபீஷியல் டைட்டில் லுக்கை பார்த்தா அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ண போகிறாங்களாமா, ஏன்னா இந்த படத்தை பார்த்தா அப்டேட்ன்ற ஒன்று கொடுக்கவே மாட்டேங்கிறாங்களே அப்படின்ற மாதிரியான சில இதுகளில் பார்த்தா ஃபேன்ஸ் கிட்ட ரொம்ப நாளாக இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஏன்னா வெற்றிமாறன் பண்ணாமே பார்த்தா முழுக்க முழுக்க கதைக்களமாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தா வேறு ஒரு சேனலில் இருக்கும். இந்த மாதிரியான ஒரு காமன் இவங்க குறிப்பாக காலை குறிப்பாக ஜல்லிக்கட்டை மையமாக வச்சு ஒரு படம் எடுக்கிறப்ப கண்டிப்பாக இந்த படத்தில் எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்க மாட்டேங்கிறான்ற விஷயம்லாம் பார்த்தா கண்டிப்பாக ஃபேன்ஸ்கிட்ட ரொம்ப ரொம்ப எதிர்ப்பாக அப்படியே இருந்துச்சு இல்லையா. இப்போ இந்த படத்துக்கான அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நாளைக்கு சாயங்காலம் 5:30 பார்த்தா இந்த படத்துக்கான டைட்டில் லுக்கு பார்த்தா அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ணுறாங்களாமா. ஆல்ரெடி பார்த்தா July 23 பார்த்தா சூர்யாவோட 40 படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. சூர்யா ஃபேன்ஸ் பார்த்தா டபுள் டீட்டாக பார்த்தா வாடிவாசல் படத்துக்கான டைட்டில் லுக் பார்த்தா நாளைக்கு சாயங்காலம் 5:30. அதே மாதிரி பார்த்தா July 23 பார்த்தா சூர்யாவோட 40 படத்துக்கான டைட்டில் லுக் அண்ட் ஃபர்ஸ்ட் லுக் பார்த்தா ஆஃபீஸ்லாம் ரிலீஸ் பண்ணுற மாதிரியான இப்போ டபுள் டமாக்காக போனால் ஃபேன்ஸ் ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக கிடச்சிருக்கு, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ எந்த அளவுக்கு போனால் ஒரு ராவாக இருக்க போது வெற்றிமாறன் படத்துக்கான ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்னாக போனால் வேறு மாதிரி தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வெயிட் பண்ணலாம். ஸோ நீங்கள் இந்த வாடிவாசலுக்கு எந்த அளவுக்கு கீழே வெயிட் பண்ணுச்சுன்னா கண்டிப்பாக கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். செகண்டாக என்ன அப்டேட் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ்லாம் ரொம்ப நாளாக ஈகிளாக வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒரு ப்ராஜெக்ட்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக D44 சொல்லலாம். ஏன்னா இந்த படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் படத்தில் வந்து எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போனால் இதுனா வரைக்கும் கூடவே கிடையாது. கடைசியாக போனால் இந்த படத்துக்கு அனிருத் மியூசிக் போகிறதா ஆஃபீஸ்லாம் சொன்னாங்க. அதே பணம் மிகப்பெரிய ஒரு விருந்தாக தான் ஃபேன்ஸுக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் போனால் கப்பு சுப்பு நல்லா அடங்கிட்டாங்க, படத்துலேருந்து எந்த ஒரு அப்படினும் விட கிடையாது இல்லையா. இந்த டைமில் போனால் படத்துக்கான ஷூட்டிங் போனால் நெக்ஸ்ட் மந்த் தொடங்குற மாதிரியான சில பிளான்லாம் போயிட்டுருக்காமா. இதுக்கான அஃபீஷியல் அப்டேட் போனால் கண்டிப்பாக சன் பிக்சர்ஸ் தரப்பட்டு வந்து போனால் ஆஃபீஸில் வர வரைக்கும் போனால் நாம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இப்போ இந்த படத்தில் போனால் ஃபர்ஸ்ட் டைம் தனுஷுக்கு பேராக போனால் 3 ஹீரோயினி போனால் பேராக வராங்க. அது 3 ஹீரோயினே போனால் ஒரு ஒரே ஒரு ஹீரோயினி தான் ஆல்ரெடி நடிச்சிருக்காங்க, மீது 2 ஹீரோயின் போனால் ஒரு புதுகுமனே சொல்லலாம். இப்போ இருக்க ரீசன் டைமில் போனால் பிரியா பவனி சங்கரா ஆகட்டும், நித்யா மேனா ஆகட்டும், இவங்க ரெண்டு பேரும் பார்த்தா தனுஷோட இது வரைக்கும் பேர பண்ணதே கிடையாது. இந்த படத்தில் பார்த்தா நடிக்கிறாங்களாம் ஆஃபீஸில் பிரியா பவன் சங்கர் அண்டு நித்யா மேனன். ஆல்ரெடி பார்த்தா அன்சிகா பார்த்தா மாப்பிள்ளை படத்தில் நடிச்சனால அவங்கள பார்த்தா ஆல்ரெடி 2nd டைமாக பார்த்தா தனுஷனா கூட இணைகிறாங்க. மொத்த 3 ஹீரோயினே பார்த்தா இந்த D44 படத்தில் பார்த்தா மித்தன் ஜெகரன் இணைக்கிறாரு. ஸோ படத்துக்கான 3 ஹீரோயின் அப்பயே பார்த்தா ஒருவேளை லவ் கான்செப்டாக இருக்குமா இல்லை ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட்டாக இருக்குமா அப்படின்ற மாதிரியான சில எதிர்பார்ப்பும் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி மித்தன் ஜெகவர் தனுஷனை வச்சிருந்த இடத்துல எல்லாமே பண்ணனா ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட்டாகவோ அல்லது பணம் லவ் படமாக தான் இருந்திருக்கு. யாரடினி மோனியாக இருக்கட்டும், உத்தம புத்திரனாக இருக்கட்டும், குட்டியாக இருக்கட்டும், இதெல்லாம் பண்ணால் வேறு ஒரு சேனலில் இல்லாமல் ஒரு லவ் சேனல் ஃபேமிலி சேனலில் தான் இருந்தது. ஸோ ரொம்ப நாள் கழித்து திரும்ப தனுஷனா வச்சு எடுக்கிறப்ப அது 3 ஹீரோயினாக இருக்கிறப்ப கண்டிப்பாக லவ் ஸ்கிரிப்டாக தான் இருக்குது, அதிக வாய்ப்பு இருக்குது. அல்லது ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டான ஒரு படமாக தான் இருக்க போனில் எந்த ஒரு மாற்றமே கிடையாது. கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்கலாம். சன் பிக்சர்ஸ் இருந்து அடுத்தடுத்து அப்டேட் வந்தாலுமே பார்த்தா நான் நம்ம சேனலை கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் இந்த படத்துக்கான அப்டேட் கோசம் எந்த அளவுக்கு கீழே வெயிட் பண்ணுச்சுன்னா கண்டிப்பாக கீழே மறக்காமல் கவனம் பண்ணுங்கள். இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டான அப்டேட்லாம் நீங்கள் டெய்லி தெரிஞ்சுக்கணும். நீங்கள் மறக்காமல் மூவி ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிச்சிங்க.